சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவில் இடஒதுக்கீடு, இது பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும். கண்டிப்பாக. இன்றைய காலகட்ட சூழல் அப்படி இருக்கு. கண்டிப்பாக. முதல் கேள்வியாக நம்ம இப்படி ஒன்று வச்சுக்கலாம், இடஒதுக்கீடு பற்றி உங்களுடைய பார்வை என்ன, அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக எல்லோ லோட்டஸுடைய நேயர்களுக்கும் வணக்கம். அனைத்து தமிழ் குடிகளுக்கும் இந்திய குடிகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்தின் கீழ், அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்களில், கல்விகளில் யாருக்கு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் தான் இடஒதுக்கீடு. அது ரொம்ப சிம்பிளாக அதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 பேர் கொண்ட இனக்குழு, அந்த 100 பேரில் ஒரு 20 பேர், அந்த 20 பேர் கொண்ட குழுக்கு வந்து எந்த அரசாங்க வேலைக்கும் அவங்களால் வர முடியவில்லை. அவங்களுக்கு தகுதி இருக்குது, ஆனால் அவர்களால் வர முடியவில்லை. ஏனென்றால் இங்கே ஒரு பர்டிகுலர், அந்த 80களில் ஒரு 10 பேர் வந்து அந்த அரசாங்க பதவிகளே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அப்போனா அந்த அந்த ஒதுக்கப்பட்ட அந்த 20% மக்கள் வந்து அரசாங்க வேலைக்கு வரணும் அப்படின்னா அடிப்படை என்ன? ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு வரணும் என்றால் அடிப்படை என்ன? கல்வி. அப்புறம் முதல்ல கல்விக்காக இடஒதுக்கீடு வழங்கினாங்க, ரைட்டுங்களா? 1858 அப்புறம் சென்னை மாகாணம், இதில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிம்பாங்க, அதில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, பிரிட்டிஷருடைய நிர்வாகம் வந்து அரசாங்களுக்கு ஆட்கள் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அரசாங்க வேலைக்கு 100% பிராமணர்கள் மட்டுமே வந்திருக்கிறாங்க. இங்கே தான் அந்த இடஒதுக்கீடுனுடைய ஊற்றுக்கண். எப்போ 1858 அப்புறம்தான் இந்தியாவில் இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் வந்துச்சு, ரைட்டுங்களா? அப்போ அந்த இருந்த அந்த அனைத்து பிராமணர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, என்னப்பா எல்லா சமூகமும் இருக்குது, ஆனால் ஒரு சமூகம் மட்டும் அரசாங்க வேலைக்கு வருதே, அப்போ என்ன லேக்காங்க, என்ன ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ண ஒரு கமிட்டி போடுறாங்க. எங்கள் மறுபடியும் எங்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் லண்டனில் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி குழு அமைச்சு பிராமணர் அல்லாதவர்கள் இருந்தும் படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் அரசாங்க விலைக்கு எடுங்க அப்படிங்கும்போது, முதல்ல அந்த ரிசர்வேஷனுக்கான வித்து விதை வந்து அங்கே தான் தூவப்படுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் தேவைப்படுது. அப்புறம் அதுக்கு வந்து பிராமணர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்காங்க. பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க படிக்க மாட்டாங்க, அவங்க மேலே வந்து அவங்க வந்து கீழ் ஜாதிங்க. அதாவது என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்ல, இந்திய வரலாற்றில் இந்திய மக்கள் அனுபவித்த வழியை சொல்ல, இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூகத்தினுடைய ஏழ்மை நிலையையோ வறுமை நிலையையோ அவங்களுடைய பொருளாதாரத்தை அளவிடோ அவங்களோட மொழியில் அளவிடோ வச்சு இடஒதுக்கீடு டிசைட் பண்ணவில்லை. அரசாங்கத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, அந்த மறுக்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்டது இடஒதுக்கீடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்து அரசாங்க வேலைக்கு வந்தாங்க. பிராமணர்கள் அல்லாதவர்கள் அரசாங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து உள்ளே வர முடியல, அரசாங்க பணிக்கு வர முடியல. இதை ஆய்வு பண்ணுறாங்க யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் கல்வியை பரவலாக்கினாங்க, அனைவருக்குமான கல்வியை கொண்டு வந்தாங்க. 1850க்கு முன்னாடி வந்து குலக்கல்வி முறையில் பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்கிற நிலை இருந்தது. 1850க்கு தான் கல்விக் கொள்கை, புதிய கல்வி, நிறைய கல்விக் கொள்கைகள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த கல்விக் கொள்கை மூலம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும், குறிப்பாக தென் மாநிலங்கள் முழுவதும் வந்து கல்வி வந்து பரவலாக்கப்பட்டது. நிறைய கிறிஸ்டின் மிஷினரிஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி அனைவருக்குமான கல்வி, அங்கே பாகுபாடே கிடையாது. கடைநிலை சாதியிலிருந்து உயர்நிலை சாதி வரைக்குமான அனைவருக்குமான பொதுக்கல்வியை வந்து அவங்க கொடுத்தாங்க. இதன் மூலயமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் 1916 தான் நீதிக்கட்சி அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் அவங்க தான் வந்து 2 வகை கோர்ப்பையாட்டம் பிரிக்கிறாங்க, பிராமணர்கள், பிராமணர் அல்லாதவர்கள். பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், அதாவது நிர்வாகத்தில், ஆட்சி நிர்வாகத்தில் வேணும். அப்போ தான் இந்தியாவில் வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டில் அந்த இடஒதுக்கீடு கொள்கையினுடைய தோற்றம் வந்து வந்துச்சு. இந்த பிசி எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட் அண்டு பேக்வர்ட் காஸ்ட் அது ரெண்டு தான் இருக்கும். அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் அண்டு பேக்வர்ட் காஸ்ட் தான் இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நீதிக்கட்சி தான் உள்ளே கொண்டு வருது.
அரசாங்க வேலைக்கு வர முடியும். ஒரு சாமானியன், ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து படிச்சால்தான் அரசாங்க வேலைக்கு வர முடியும் அப்படின்னா அதுக்கு இடஒதுக்கீடு தான் அவசியம், இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்குச்சு. ரைட்டுங்களா? இதன் அடிப்படையில் தான் நீதி கட்சி தான் என்னுடைய புள்ளி. அதுக்கப்புறம் அப்போவே அந்த காலத்து 44% அந்த மாதிரி இடஒதுக்கீடு முறையை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 1935 இந்தியன் கவர்மெண்ட் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு 1935. அதில் தான் வந்து எஸ்சி எஸ்டி, இப்போ முதல் முதல்ல எஸ்சி எஸ்டி ஃபார்வர்ட் காஸ்ட் ரெண்டு இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. ஒரு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இடஒதுக்கீடு பிரிவு இருந்தது, பிசி டிப்ரெஸ்டு கிளாஸ், அது பேக்வர்டு கிளாஸும் ஃபார்வர்ட் காஸ்ட்டும் இருந்தது. 1935 தான் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் காஸ்ட்னு வந்தது. இப்போ இந்த இடஒதுக்கீடால் தமிழ் சமூகத்தில் எந்தெந்த சாதி மக்கள்லாம் ஒரு நிலைக்கு வந்திருக்காங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்தளவு இன்றைக்கி பர்டிகுலராக ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்து இடஒதுக்கீடு மூலயமாக கல்வியை கற்றது மூலமாக அரசு வேலைவாய்ப்புகளை பிடித்து முன்னேறியதன் விளைவாக அரசியல்களிலையும் இடஒதுக்கீடை கிடைத்ததால் தான் இன்று அரசியல் பதவிகளிலும் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியாக இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இது அதுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கும் அதிகாரத்து மையத்தை நோக்கி நகராத ஒரு மக்களாக தான் இருப்பாங்க. இது என்னுடைய பார்வை. புரியுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து கிரிமிலேயர் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதை பிஜேபி எம்பி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் திருமாவளவன் போன்றவர்கள் அதை ஆதரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த சூழலை நீங்கள் எப்படி சார்? ஃபஸ்ட்டு கிரிமிலேயர் முறைங்கிறது வந்து 1980 தமிழ்நாட்டில் நடந்தது. எம்ஜிஆர் காலத்தில் வந்து 1980 நினைக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டம், எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டம், ஆண்டு வருமானம் 9000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் அவர் வந்து இடஒதுக்கீடு பிசியில் பெற முடியாது. நான் சொல்லுவேன் அதுதான் கிரிமிலேயர். வருமானம் உச்ச வரம்புக்கு மேலே நீங்கள் வருமானம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. ரைட்டுங்களா? இந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அடுத்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து கடுமையான தோல்வியை சந்திச்சது. ரைட்டுங்களா? கடுமையான தோல்வியை சந்தித்த உடனே என்ன பண்ணிட்டாரு, அடுத்த ரியலைஸ் பண்ணிட்டார். எப்பவுமே ஒரு கட்சி தலைவர் வந்து தோல்வினா ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போனா அந்த 9000 ரூபா வச்சதுனால தான் நம்ம தோல்வியை சந்தித்தோம், இதுக்கு ஆல்டர் என்ன, மாற்று வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 50 ரூபா மாற்றிட்டார். இப்போ இன்னைக்கு பிசி எம்பிசிக்கான மொத்த 50 இடஒதுக்கீடு வந்து கருணாநிதி 30 கொண்டாரு, எம்சிஆர் 20 சேர்த்து 50 கொண்டது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த பிசி எம்பிசிக்கான ரிசர்வேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணி அதை தீர்மானித்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் சாரும். ஸோ இந்த அடிப்படையில் அதை கிரிமினல் அதை எதுக்க சொல்ல வரணும்னா அதை உச்ச வரம்பு. இப்போ ஃபார்வர்ட் கேஸில் வந்து கிரிமிலேயர் தான் இருக்குது. இடபிள்யூஎஸ்ங்கிறதே கிரிமிலேயர் தான். 800,000 மேலே இருந்துச்சுன்னா உனக்கு ரிசர்வேஷன் கிடையாது. 800,000 ஆண்டு வருமான கீழே இருந்துச்சுன்னா உனக்கு 10% ரிசர்வேஷன். இதுதான் கிரிமிலேயர். ரைட்டுங்களா? இதை வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளாக நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து அரசியல் விமர்சனங்கள் வந்து அப்ளை சமூக மக்களோடு நாங்கள் பழகும் பொழுது ரிசர்வேஷன் அந்த 18% ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான ரிசர்வேஷன் பொதுவாக. ரைட்டுங்களா? என்னுடைய பார்வையில் வந்து பிசி எம்பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி அனைத்திலும் கிரிமிலேயர் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஷெட்யூல் காஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், பட்டியல் இன இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒரு அரசு அதிகாரியான இல்லை ஒரு அரசு பணியில் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்து வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கி கொண்டவர். ரைட்டுங்களா? அவருடைய பிள்ளை மறுபடியும் அந்த எஸ்சி எஸ்டியினுடைய இடஒதுக்கீட்டை தான் பெறுகின்றது. ரைட்டுங்களா? ஒரு சமூக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியில் ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குடும்ப ஒரு ஒரு ஊரில் 5 பேர் எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு மூலம் அதிகாரத்திற்கு போகிறாங்க அப்படின்னா அந்த 5 பேருனுடைய குடும்பங்கள் தான் பாரம்பரியமாகவே அந்த ரிசர்வேஷனை பயன்படுத்தி வருது. மீ 95% மக்கள் வந்து அன்றாட கட்சிகளாக இருக்கிறாங்க. புரியுது. ஆமாம், அம்பேத்கருடைய கொள்கை என்ன, ரிசர்வேஷனுங்கிறது யாரால் வந்து பொருளாதார தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாதோ அவங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன். நீங்கள் ரிசர்வேஷன் பயன்படுத்தி உயர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க. உங்களை மாதிரி உச்சத்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ
ரிசர்வேஷன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க. அந்த வேலையை அவங்களுக்கு போட்டோம், அந்த கல்வி அவங்களுக்கு போட்டோம். நீங்கள் பொதுவில் வாங்க, இல்லை காசு கட்டி படிங்க. நீங்கள் டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறப்பில்ல, ஐஏஎஸ் பையன் ஐஏஎஸ் ஆகிறப்பில்ல, இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆகிறப்பில்ல, சொந்த காசில் ஆகுங்க. நான் சொல்லுவது உங்களுக்கு பிள்ளைங்க, அந்த ரிசர்வேஷன் வந்து ஒரு பாமர மக்கள், பாமர மக்கள் ஒரு ஏழை விவசாய ஏழை விவசாயினுடைய மகன் அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வர வேண்டும். இதை செயல்படுத்துறதுக்கு உளவியெல்லாம் என்ன மாற்றம் இருக்கு? இதில் ஒன்று கிரிமிலேயர் முறையை கொண்டு வரணும். இதை உச்சநீதிமன்ற கருத்து சொல்லுது. 5 லட்சம் ஆண்டு வரும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, 5 லட்சம் அந்த குடும்பத்துக்கான ஆண்டு வருமானம் உள்ள ஒரு ரிசர்வேஷன்ல இருந்து வந்தவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. கிரிமிலேயர் முறை சொல்லுங்களுக்கு ஆண்டு வருமானம் உள்ளவர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ரிசர்வேஷன் வேண்டாம், அவங்களுக்கு வேற சோர்ஸ் மூலமா அவங்க டெவலப் ஆகட்டும். இதை வந்து பர்டிகுலரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிகள், எஸ்சி எம்பிகள் வந்து கிரிமிலேயர் முறை எதிர்ப்பது வந்து என்ன காரணம் சார்? அவங்க எதிர்க்கிறதுக்கு அரசியல் தான். இது இந்த கிரிமிலேயர் முறை கொண்டு வந்தா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பிஜேபிக்கு அது அகேன்ஸ்டா கூட மாறலாம், ஓட் பேங்க் அப்படின்றது. என்னோட என்ன பொறுத்தளவு எஸ்சிஎஸ்டியில் மட்டும் இல்லை, அனைத்து இடஒதுக்கீடு பிரிவுகளையும் கிரிமிலேயர் கொண்டு வர வேண்டும். இப்போ இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டில் கிரிமிலேயர் கொண்டு வரணுன்ற இந்த டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பட்டியல் வெளியேற்றத்திற்கு பிறகு அவங்களுடைய இடஒதுக்கீடு சூழல்லாம் எம்மாதிரி இருக்கும், அவங்க எந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளே அவங்க போவாங்கன்றது? பொதுவாக சமூகத்தினுடைய பெரும்பாலான அரசியல் புள்ளிகள், அறிவுஜீவிகள், அரசியல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் வைக்கின்ற பொதுவான கருத்து என்பது, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் என்ற பிரிவிலிருந்து, அதாவது பட்டியல் சாதி என்ற பிரிவிலிருந்து எங்களை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி பிரிவிலோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதி பிரிவிலோ, அதாவது ஓபிசிலேயோ இல்லை எம்பிசிலேயோ வைங்கன்னு தான் கோரிக்கை வைக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் விதி 341 2 ரைட்டுங்களா, ரிசர்வேஷன் அடிப்படையில் பட்டியல் சாதியிலிருந்து ஒரு பிரிவு வந்து வெளியே போகணும் அப்படின்னா நிறைய விதிமுறைகள் இருக்குது, ரைட்டுங்களா. பொதுவாக நான் என்னுடைய ஆழ்ந்த கருத்தை நான் வந்து நான் பதிவு பண்ணுறேன். 100 பேர் ஒரு சமூகம், ஒரு பொது சமூகம், நான் சொல்ல எல்லா சமூகமும் இருக்கும், அந்த சமூகம் 100 பேர் கொண்ட ஒரு சமூகம், அந்த 100 பேர்த்தில் ஒரு 18 ஒரு 20 விழுக்காடு சமூகம் வந்து வாய்ப்புகளை மறுக்கப்பட்ட சமூகமாக, கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகமாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அதுதான் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். நான் சொல்லுங்க, புரியுதுங்களா? புரியுது. இந்தியாவில் 100 விழுக்காடில் ஒரு 20 விழுக்காடு வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது. அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள வந்து நம்ம அதிகாரத்தில் கொண்டு வருவோம், அரசாங்க பதவிகளை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து இடஒதுக்கீடு. அதில் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மீதி எவ்வளோ இருக்காங்க? 80%, ரைட்டுங்களா. இந்த 80%ல் ஒரு அந்த 80% மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் எங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது, எங்களுக்கும் உரிமை வேண்டும், எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, ரைட்டுங்களா. அந்த கோரிக்கை தான் மண்டல் கமிஷன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஃபார்வர்ட் கேஸில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், நாங்களும் இந்த சமூகத்தில் வந்து பின்தங்கி இருக்கிறோம், கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறோம், அரசு வேலைவாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறாங்க. அந்த அரசாங்கம் ஒரு கமிஷனை அறிவிக்கிறது, மண்டல் கமிஷன், ரைட்டுங்களா. அந்த ஓபிசி கமிஷனுக்காக, அந்த ஓபிசி மண்டல் கமிஷன், அதாவது ஃபார்வர்ட் ஓபிசி பீப்புளுக்கும் ரிசர்வேஷன் வேண்டும் என்று ஒரு காரணமாக முன்வைத்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர் டாக்டர் அம்பேத்கர், 1952. எத்தனை பேர் தெரியும்? யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அம்பேத்கர் வந்து ஒரு சாதிய தலைவராக, ஒரு பட்டியலின சாதிய தலைவராக தான் பார்க்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு அம்பேத்கர் வந்து ஒட்டுமொத்த இந்திய பூர்வீக குடிமக்களினுடைய தலைவர். அவங்க ஒரு ஓபிசி வீட்டிலாக இருக்கட்டும், ஒரு பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், அங்கே வந்து முருகனை வைக்கிறாங்களோ, அல்லாஹ் வைக்கிறாங்களோ, இயேசு வைக்கிறாங்களோ இல்லை, அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சு வணங்கணும். ஏன்னா அவங்க சமூகம் பொருளாதாரத்திலும் அரசியல் கல்வி வேலைவாய்ப்புகள் நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது அண்ணல் அம்பேத்கர் வகுத்த அந்த வழி தான், ரைட்டுங்களா. அப்போனா அந்த 100 பேரில் 20 பேர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு, மீதி 80 பேரில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து எங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்படுது, எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க, ரைட்டுங்களா. அப்போனா என்ன பண்ணுறாங்க, ஒரு 50% 50-60% மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க, அதுதான் ஓபிசி,
ரைட்டுங்களா, அந்த ஓபிசிக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற பாக்கி இருக்க 30, ஒரு 20 வச்சுக்கோங்களேன், அந்த 20 என்ன பண்ணுறாங்க, நானும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கிறேன், இப்போ எனக்கும் வந்து ரிசர்வேஷன் வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க, அதான் இடபிள்யூஎஸ். ரைட்டுங்களா, இங்கே வந்து அவனுடைய குடும்ப ஒரு தனிப்பட்ட நபரனுடைய சமூகத்தினுடைய பொருளாதாரமோ அவனுடைய வாழ்வியலோ இங்கே ரிசர்வேஷனை குறிக்கவில்லை. 1921 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் அதிகமாக நில வைத்தவர்கள் வந்து பல்லர்கள். அவங்க ஏன் அவங்களுக்கு ஏன் வந்து ரிசர்வேஷன் பட்டியலில் வந்துச்சு, அவங்க நிலங்கள் வச்சுருந்தாங்க, அதிகார மையமாக இருந்தாங்க, ஊர் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, ஆனால் அவர்கள் படிக்கவில்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா, அவங்க அரசாங்க வேலைகளுக்கு செல்ல முடியவில்லை, அரசியலில் பங்கெடுக்க முடியவில்லை. ஸோ இவர்களை அரசாங்க வேலையிலும் அரசியலிலும் கல்வியிலையும் பங்கெடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும், அதுதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு வந்து இழிவானதில்லை, இதே நிலை தான் அனைத்து சாதிகளுக்கும் பொருந்தும். ரைட்டுங்களா, அப்புறம் ஓபிசி வந்துருச்சா தமிழ்நாட்டில், ஓபிசி தமிழ்நாட்டில் வந்து பிசின்னு இருந்துச்சு, பேக்வேர்டு கிளாஸ்ன்னு இருந்துச்சு. அப்போனா பேக்வேர்டு கிளாஸ்லேயே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எங்களால் இன்னும் அந்த பின்தங்கிய மக்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும், அதான் எம்பிசி. ரைட்டுங்களா, எம்பிசி வரும்பொழுது வன்னியர்கள் மட்டும் இந்த கோரிக்கை வச்சாங்க, ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை, ஒரு குறிப்பிட்ட சாதியின் அடிப்படையில் வந்து நாங்கள் இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படுவது இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு 128 ஜாதிகள் எம்பிசியில். ரைட்டுங்களா, அந்த 20% தனியாக பிரித்து 13% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் 7% டிஎன்டிசி அதாவது டினோட்டட் கம்யூனிட்டி இருப்பாங்கள்ல, மரவர் கலர் சாதியினர்களுக்கும் வந்து அந்த இடஒதுக்கீடு வழங்கினாங்க, அந்த 20% வழங்கினாங்க. ரைட்டுங்களா, ஆக இதுலேருந்து என்ன புரியுது, பேசிக் பொதுவாக ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட், எல்லாருமே ஃபார்வர்ட் சமூகம் தான், எல்லாமே ஒரு பொது சமூகம், பொது சமூகத்தில் ஒரு ஒரு பிரிவினர் பாதி அரசு கல்வி பொருளாதார அரசியலில் வெளியே வர முடியல, அவங்களுக்கு ரிசர்வேஷன். அப்புறம் அந்த ரிசர்வேஷன் பயன்படுத்தி அவங்க ஃபில்ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா ஃபார்வர்ட் காஸ்ட் தான் போக முடியும். நான் இடஒதுக்கீடு மூலியமாக என் சமூகம் என்னுடைய குடும்பம் உயர்ந்துருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் ஃபார்வர்ட் காஸ்ட் தான் போகணும், அதுதான் விதி. அப்போ பட்டியல் வெளியேற்றம் நடந்ததற்கு பிறகு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய நிலை வந்து ஃபார்வர்ட் கிளாஸ்ட்டு தான் தான் பட்டியல் சமூகம் தேவேந்திர குல மட்டும் இல்லை, நீங்கள் நாளைக்கு வன்னியர் சமூகம் வந்து எனக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா ஒன்று எஸ்சிக்கு வரணும் இல்லைன்னா ஃபார்வர்டு கிளாஸ் தான் போகணும், அப்போ பிசிக்கு போக முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா, ஆனால் பிசினுள்ளவன் எம்பிசிக்கு வரலாம், நான் எங்கள் சமூகம் இன்னும் பின்தங்கி இருக்குது, எனக்கு இன்னும் இடஒதுக்கீடு வேணும்னு கீழே வரலாம், ஆனால் எனக்கு வந்து இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு மூலம் நான் ஃபில்ஃபில் ஆகிட்டேன், என்னை வந்து மேலே கொண்டு போவாங்க, ஏன்னா ஃபார்வர்ட் காஸ்ட் தான் கொண்டு போவாங்க. அதனால தான் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஷெட்யூல் காஸ்ட் சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சர்வ சாதாரண விஷயம் கிடையாது, நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் திருத்த முடியும், குடியரசுத் தலைவரனுடைய அதிகார அதிகார மையத்துக்கு உட்பட்டது. ரைட்டுங்களா, பட்டியல் பிரிவில் வந்து ஒரு சாதியை சேர்க்க முடியாது. பீகாரில் கேஸ் இருக்குது, உத்தரப்பிரதேசில் கேஸ் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் கேஸ் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பழங்குடியினர் வந்து குருமி மக்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வரணுட்டு அந்த மாநில அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டாலும் நீதிமன்றங்கள் வந்து தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பீகார்லேயும் அதே மாதிரி தான், ஷெட்யூல் காஸ்ட்டில் ஒரு பீப்புள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நுழைய முடியாது. அதுமாதிரி ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து ஒரு ஜாதி வந்து ஓபிசிக்கு போனால் ஆனால் ஓபிசியிலிருந்து நாடாளுமன்ற அதிகாரத்துக்கு மையத்துக்கு உட்பட்டு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வரலாம், மாநிலம் வந்து தீர்மானிக்க முடியாது. ஆக தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து தங்களை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியின் குறியீடாக நீங்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள நீங்கள் முன் வந்தால் நீங்கள் ஃபார்வர்ட் காஸ்ட்டு செல்வதுதான் உங்களுக்கு நியாயம். இதை மையப்படுத்தி 2017 நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு கூட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் கொண்ட ஒரு முக்கிய நபர்களை கொண்ட கூட்டத்தில் கொண்டு வந்து மோஸ்ட் ஃபார்வர்ட் காஸ்ட் என்ற தனி பட்டியலை எங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன் வச்சோம், அதை கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், மோஸ்ட் ஃபார்வர்ட் காஸ்ட்டு கொடுங்க, எம்எஃப்சின்னு கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி கொண்டு வந்த தமிழகத்தில் எந்தெந்த சாதியெல்லாம் வந்து நாங்கள் விரும்ப எங்களை தானே கொண்டு வர முடியும், நாங்கள் கேட்குறோம், நாங்கள் பொருளாதாரத்தில் திருப்தி அடைஞ்சிட்டோம், உங்களால் ரிசர்வேஷனால் எங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, உங்கள் ரிசர்வேஷன் இல்லாமல் எங்களால் எங்கள் வாழ்க்கையை தகவமைச்சு கொள்ள முடியும் என்ற ஒரு காரணத்தினால எங்களுக்கு மோஸ்ட் ஃபார்வர்ட் காஸ்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சோம். இப்போ வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியல் வெளியேற்றத்தை
தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பாஜக கைவிட்டு விட்டது என்ற ஒரு குரலும், திமுக எங்களுக்கு தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு துரோகம் இழைக்கிறது என்ற குரலும் மாறி மாறி கேட்டுட்ருக்கு. இந்த சூழல், இது என்ன உண்மையிலே பட்டியல் வெளியேற்றம்ன்றது சாத்தியம்தானா, இல்லை அது வெறும் அரசியல் நிகழ்வாகவே மறைந்து போகிறதா, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பட்டியல் வெளியேற்றம் என்பது சாத்தியம் அப்படிங்கிறத தாண்டி சட்டப்பூர்வமான நடைமுறை சிக்கல்கள் ஏராளம் உள்ளது. இதை யாருமே உள்வாங்கிக்கிற மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி இந்த சமூகத்தினுடைய பிரதான கோரிக்கையாக வைக்கப்படுகின்ற அந்த தருணத்தில் வந்து எத்தனை உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றங்களில் இந்த சமூகத்தை சார்ந்த எத்தனையோ நீதிபதிகள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கைக்கான ஒரு ஆய்வு பணி இதுவரைக்கும் யாருமே மேற்கொள்ளலை. ஒரு அடித்தளமே இந்த சட்ட திருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீதித்துறைக்கு சம்மந்தப்பட்டது. அப்போனா உயர் நீதிமன்றமோ இல்லை உச்ச நீதிமன்றத்தில் பணிபுரிந்து சமூகத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞர்களை உட்கார வச்சு அவங்கள்ட்ட கருத்து கேட்டு இது பட்டியலிட்டிருந்து நம்ம வெளியே போகலாமா, இதிலேருந்து போனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது, சட்டப்பூர்வமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றி யாருமே நம்ம கேட்க முன் வரல. இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த கோரிக்கை என்பது வெறும் திருமுனை பிரச்சாரங்களிலும் மேடை பிரச்சாரங்களிலும் சமூக ஊடக பிரச்சாரங்கள் மட்டுமே இருக்கு தவிர சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுமே இல்லை. அது பொதுமக்கள்கிட்ட அந்த இது இல்லைன்றீங்களா? அந்த கோரிக்கை நிச்சயமாக கோரிக்கை வந்து பெருமையாகவும் இல்லை. எப்படி சார்? அந்த அமைப்புகள் ரீதியாக தான் பண்ணுறாங்களே தவிர மக்கள் இருந்து பெருமையான மக்கள் வந்து இந்த கோரிக்கையை பேரரசாணைக்கு கூட வீதிக்கு இறங்கி வந்து போராடினாங்க அந்த மக்கள். ஆனால் பட்டியலிட்டத்துக்கு போராட போகல. திருச்சியெல்லாம் 100,000 பேர் 100,000 மக்கள் வந்து திறந்து பேரரசாணைக்காக ஒரு ஒரு இதுவரைக்கும் வச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் 1% கூட அவங்க அஜெண்டாவில் கிடையாது. பாஜக கிடையவே கிடையாது. இதை மா தங்கராஜ் அவர்கள் தேவேந்திர குல பட்டியல் அரசாணியை பெற்றுக் கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு உறுதியாக கூடவே இருந்து அது பணியாற்றிய மா தங்கராஜ் அவர்கள் இன்று வரை பட்டியலிட்டம் குறித்து ஒரு வாய் கூட திறக்கவில்லை. நிறைய நிருபர்களும் நிறைய சமூக ஆர்வலர்களும் அவர்களிடம் கேட்ட பொழுது பட்டியலிட்டம் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பேரரசனைக்காக போனேன், கேட்டால் கொடுத்துட்டாங்கங்கிற அவர் தான் வாய்மொழியாக அவர் வந்து கொடுக்குற உத்தரவாதம். இன்ன வரைக்கும் அவர் பட்டியலிட்டத்தை பற்றி எங்கேயும் பேசினதில்லை. அந்த கட்சியினுடைய மாநில தலைமைகளும் பேசினதில்லை. ஓ, பாஜகவும் பேசினதே இல்லை. பேசினதே இல்லை. யார் பேசினா? மாநில தலைமை யார் பேசினா? அண்ணாமலை பேசினாரா இல்லை? அவர் நம்ம மாமான்னு சொல்லக்கூட அன்பு செல்ல மாமான்னு சொல்லுவாங்கள்ல, பேர் என்ன? சூர்யா கூட அடிக்கடி சொல்லுவார் இல்லை எங்கள் மாமா மாம்சம் வரல. யார்? பாஜக. பாஜகவில் பாஜகனுடைய மாநில பொறுப்பாளர். ஓ, வேற அவர் தெரியலையே மாமா. சரியா, எனக்கும் சரி. அது வயசானவர் இருப்பார்ல, பேச வச்சவரு மாநில பொறுப்புங்கிறது வந்து அவரு அண்ணாமலை தான். அண்ணாமலை கட்சியினுடைய மாநில தலைவர். மாநில தலைவரே 2 வருஷமா இருந்தாரு. ஒரு நாள் கூட தேவேந்திர குல பட்டியல் கட்டத்தை பத்தி நாங்க செஞ்சு தருவோம், எங்கள் கட்சி முழுமையாக அந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு எங்கேயுமே அவர் பேசியதும் கிடையாது, எழுதியதும் கிடையாது, பிரஸ் மீட்ல கொடுத்ததும் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாஜக பட்டியல் வெளியேற்றம் குறித்து பாஜக தன்னிச்சையாக எங்கேயுமே பேசலை, அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. 100% ஒரு ஆதாரத்தை கொடுங்க. மிஞ்சி போனால் பேராசிரியர் சீனிவாசன் பேசினார், ரவீந்திரன் துரைசாமி பேசினாருமாங்க. அவர் எல்லா சாதிக்காக தான் பேசிட்டு போகிறாரு. அவர் ஒரு வாக்குவங்கி அரசியலுக்காக அவர் பேசிட்டு போகிறாரு. யார் அதிகார மையத்தில் இருக்கா அவங்க பேசினா மட்டும்தான் அமித்ஷா வந்தாரே தங்கராஜ் அவர்களுக்கு இந்துத்துவ அடிப்படையில தேவேந்திர குல வேளாளர் சொல்லாடல் வந்து இந்துத்துவ கொள்கை சார்ந்து இருப்பாரு. அந்த பெயருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெயர் மாற்றுவதற்கான முழு வேலைகளையும் செய்யறாங்க. இதுதான் உண்மை, ரைட்டுங்களா? பட்டியலிட்டம் குறித்து அவர்கள் இன்ன வரைக்கும் எந்த நிலைப்பாட்டையும் அறிவிக்கப்படவில்லை, அறிவிக்கவில்லை, அறிவிக்க போவதும் இல்லை. இந்த 100% அடிச்சு சொல்றேன், பிஜேபி தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியலிட்ட கோரிக்கையை நிறைவு செய்யாது, செஞ்சு கொடுக்காது, ரைட்டுங்களா? ஏன்னா கடந்த 2014 ஆட்சியில் இருக்கிறாங்க.
இப்ப நீண்ட காலமாக பலமுறை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் டாக்டர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் பிஜேபியினுடைய மோடி அமித்ஷாவுடைய வலது இலது கைகளாகத்தான் இருந்தாங்க. 2023 தங்கா சீட்டு கிடைக்காதுன்னா ஏடிஎம்கே போனாரு. அதுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பிஜேபியின் ஊதுகோளாக தான் இருந்தார். எத்தனை தடவை அவருடைய கட்சி சார்பாக மத்திய பாஜகவுக்கு மத்திய பாஜக தலைமைக்கு தேவேந்திரபுர வேளாண்மை பட்டியலிட்ட கோரிக்கை எங்களுக்கு செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எத்தனை தரம் மனு கொடுத்திருக்காரு? ஏதாவது ஒரு மனு காமிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஊடகங்களை பேசலாங்க, பேட்டியில பேசலாம், ஒரு மாநாடு போட்டு பேசலாம், எழுத்துப்பூர்வமா சட்டப்பூர்வமா பண்ணணும்ல, அதுதானே ஒரு அடித்தளமாகும். ஆக பட்டியல் வெளியேற்றம்ன்றது எளிய மக்களுக்கு தொடர்ச்சியாக ஓட்டு வாக்கு அரசியலுக்காக பேசப்பட்ட சொல்ற மாதிரி தான் சொல்றீங்க. இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது அப்படித்தான் தோணும். அதுவும் வந்து பேரா பட்டியல் வெற்ற அந்த கோரிக்கையினுடைய பேசுபவர்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் வைக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் கொஞ்சம் தொழில் பயணம் தன்னை அடுத்த லெவலுக்கு மேம்படுத்தி கொண்டவர்கள் மட்டும்தான் அதிகமாக பேசுறாங்க. பாமர மக்கள்லாம் பாவம், உண்மையிலேயே பாவம். அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து கல்வி ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் அவர்களை வந்து வளப்படுத்த வேணும். கிராமங்களில் போட இன்றைக்கும் 250 சம்பளத்துக்கு மெல்லு தான் வேலைக்கு போயிட்டு வராங்க. நிறைய கிராமங்களில் போய் பாருங்க, 100-200 250 சம்பளத்துக்கு கொலவட்டம் தான் போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது சமூகங்கள். நானும் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பயணம் பண்ணுறேன், ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகிற மக்களை சந்திக்கிறேன், பொதுமக்களை சந்திக்கிறேன். இது நம்ம ஒரு பர்டிகுலர் சமூகத்தை மட்டும் இல்லை, எல்லா சாதிகளும் இருக்கு. எல்லா சமூகத்திலயுமே அந்த பிரச்சனை இருக்கு. கோணர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. எல்லா சமூகத்திலயும் வந்து அந்த அதிகாரம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் வந்து இந்த விழிமுனையில தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அரசியல் இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறாங்க. எளிய மக்கள் அதனை ஒருபோதும் விரும்பல. மக்களுடைய குரலையும் வந்து இவர்கள் கேட்கவில்லை, அவர்களுடைய அபிப்பிராயத்தையும் இவர்கள் கேட்கவில்லை என்பது மாதிரியான கருத்து தான் அவங்ககிட்ட இருந்து. ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தாலுகா இருக்குங்க. தென் மாவட்டங்களும் 25 மாவட்டங்கள்ல இருந்து தேவேந்திர குலவர்கள் வந்து விரிஞ்சு வாழ்றாங்க ரைட்டுங்களா. ஒரு தாலுகாவுக்கு ஒரு 2000 ஒரு 5000 பேர், 6 தாலுகாவுக்கு ஒரு 30,000 பேர். ஆமா ரைட்டுங்களா. அதிக வேணாம், ஒரு ஒரு மாவட்டத்துக்கு டோட்டலா ஒரு மாவட்டத்துக்கு 10,000 பேர் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக வந்து கோரிக்கை முன் வச்சு ஒரு கோரிக்கை ஒரு பேரணி கண்டன பேரணியை நடத்த சொல்லுங்களேன், அரசாங்கம் தானாக வரும், நம்ம என்ன கேட்குறோமோ செஞ்சு கொடுக்கும். ஆனால் மக்கள் தயாராக இல்லை, மக்கள் அதை விரும்பலைன்றீங்க? மக்கள் அதை விரும்பலை. அதாவது பட்டியல் வெளியேற்றத்தை மக்கள் விரும்பவில்லை. மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் பாமர மக்கள் வந்து விரும்பவில்லை. இந்த மாதிரி அரசின் இடஒதுக்கீட்டு மூலம் உண்மையாக உளமாற நேசித்து அதை இடஒதுக்கீட்டை அனுபவித்தவர்கள் வந்து தங்களை போன்று தன்னை போன்று இந்த மக்களும் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஒரு 50-10 பேர்ல வந்து ஒரு 6 பேர் வந்து இடஒதுக்கீடு வேணும் என்றும், ஒரு 4 பேர் வந்து இடஒதுக்கீடு வந்து வேண்டாம் என்றும் பொதுவான கருத்து வந்து நிலவும். இப்போ நீங்க இன்னைக்கு உங்களுடைய நேர்காணலில் பார்க்கும்போது இடஒதுக்கீட்டில் வந்து கிரிமிலேயர் கொண்டு வர வேண்டும் என்ற சூழலில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம அணுகும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குன்ற மாதிரி ஆமாம் சொல்றீங்க. இன்னொரு பக்கம் எளிய மக்கள், அதாவது எளிய தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை முழுவதுமாக விரும்பவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த நேர்காணல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற முடியுது. தலைவர்களும் மக்களை வந்து அணுகி இதனுடைய சாதக பாதகங்களை கேட்டறியவில்லை என்ற குற்றச்சாட்டும் உங்களுடைய பதிலில் இருக்கு. அதாவது தலைவர்கள் பொறுத்தளவு தேர்தலுக்கு முன்னாடி 6 முன்னாடி வருவாங்க, அந்த யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி தேர்தலுக்கு வந்து தலைவர்கள் வருவாங்க. அப்போ மக்களுடைய மனநிலையை இந்த இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் இருக்கிற நண்பர்களுடைய மனநிலைகள் அடிப்படையில் வந்து கோரிக்கையை வந்து 4 கூட்டத்தில் பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த 2 தலைமுறை ஆகிடுவாங்க. இதுதான் எலெக்ஷன் தேர்தல் ஏப்ரல் 18 வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்டியல் ஏற்றம் சமூகம் ஒற்றுமை அது வந்து பேசினாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 4 ஆச்சு, எங்கே போனாங்கன்னே தெரியல ரைட்டுங்களா. அடிப்படை இங்கே அடிப்படை இடஒதுக்கீட்டில் வந்து அடிப்படை என்ன அப்படின்னா மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு இதில் தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்களா? ஒரு கிராமத்தில் ஒரு 100 விழுக்காடில் ஒரு 60-70 விழுக்காடு மக்கள் வந்து இளைஞர்கள் அந்த மக்கள்லாம் 70 விழுக்காடும் வர முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு 30-40 பேராவது அரசு பணிகள்லையோ இல்லை அந்த கல்வி மூலியமாக ஒரு தொழில் துறையில் இருந்தால் அந்த கிராமம் வந்து முன்னேறிய கிராமமாக அடையாளப்படுத்தப்படும். இப்போ நான் பிறந்த என்னோட கிராமத்தில் மொத்தம் 130 வீடு,
கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-25 விழுக்காடு வீடுகள்ல இருந்து முதல் தலைமுறையா இளங்கலை பட்டத்தை தாண்டி இருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்பதான் எங்கள் கிராமத்துல 120 கிராமத்துல ஒரு 10 அரசு ஊழியர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன். அந்த 10 வந்து ஒரு 60-70 வரும்பொழுதுதான் நான் முன்னேறிய வகுப்பினராக, முன்னேறிய மீன்ஸ் வந்து பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சமூக சூழலில் சமூக நீதியில் நான் முன்னேறியதாக அறியப்படும். கேட்டீங்களா? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வேஷன் மட்டும்தான் அதாவது தேர்தல் அரசியலிலும் இடஒதுக்கீடு உண்டு. எம்பி எம்எல்ஏ தேர்தலில் வந்து எஸ்சிக்கு மட்டும் ரிசர்வேஷன் உண்டு, பிசிக்கும் பிசி கிடையாது. அதே மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தலையும் எஸ்சி எஸ்டிக்கு பிரதிநிதித்துவம் உண்டு. இந்த பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா இந்த சமூக மக்கள், அது ஷெட்யூல் காஸ்டில் இருக்கிற பழைய சமூகமோ அருந்தி சமூகமோ இல்லை தேவேந்திரோட சமூகமோ வந்து அரசியல் தளத்தில் வர முடியாது. ஆக இடஒதுக்கீடு குமார சமூகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் பேர் இருந்தாலுமே கண்ணப்பனை தவிர மற்ற யாரும் வர முடியல. அது ஒரு ஐடென்டிட்டி சொல்றேன் நான். கண்ணப்பன்ங்கிற தனிநபர் ஒரு திமுகவுடைய இல்ல ஒரு பல கட்சி தாவக்கூடிய ஒரு நபர், அந்த ஒரு நபர் மட்டும் தான் அடையாளப்படுறாரு, அதிகாரத்தை வர முடியுது. அந்த சமூகத்துல சொல்லுவோம், வெளிப்படைய பேசுவோம். கரெக்ட். மரவ சமூகத்திலும் அதே மாதிரிதான், ஒவ்வொரு சமூகத்திலயும் இந்த சூழல் தான் இருக்கு. ஆக இடஒதுக்கீடு என்பது ரொம்ப முக்கியம். பட்டியல் வெளியேற்றம் குறித்து மக்களிடையே எந்த விதமான கருத்து கேட்காதது இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்பதுதான் நம்மளுடைய. நான் இப்பவும் சொல்றேன், இடஒதுக்கீடு நீங்க ரிசர்வேஷன் மட்டும் வெளியே போகணும்னா மக்கள் எத்தனை மக்கள் வந்து ஒரு ஒரு சென்சஸ் ஒரு சர்வே போடுங்க, இல்லைன்னா விருப்பமான கேளுங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு 10,000 பேர்கிட்ட வந்து பட்டியலிட்டு நாங்கள் வந்து வெளியேற விரும்புகின்றோம், நாங்கள் இதோட அதை சேகரித்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நீங்கள் அழுத்தம் கொடுங்க, ஒரு கோரிக்கை மனுவாக கொடுங்க. தனிப்பட்ட இயக்கம் கட்சி அமைப்பின் மூலியமாக கொடுப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எஸ்சி எஸ்டி சட்ட திருத்துக்குள் அது அனுமதிக்காது. 2021 தேவேந்திர சேனா என்ற ஒரு அமைப்பு, அதாவது விருப்ப ஓய்வு பெற்ற டிஸ்குவாலிஃபைட் செய்யப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய அமைப்பு மத்திய அரசுக்கு வந்து தேவேந்திரோட வேளாளர்கள் பட்டியல் ஏற்ற வேண்டும் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனு அப்படியே தூக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த மத்திய ஒரு அமைப்பு வந்து அது மாறுபடுது. அதே அந்த நகலை தமிழ்நாடு அரசு வந்து பதில் கொடுக்கல அப்படின்னு இதை பிஜேபி சார்ந்த நபர்கள் வந்து அரசியல் பண்றாங்க. இந்த அரசியல் கேள்விகிட்ட அரசியல் சொல்றேன். ஓ, மக்களுக்கான அரசியல் இல்லைன்றீங்களா? மக்களுக்கான அரசியல் என்பது அதாவது குறிப்பா பட்டியல் வெளியேற்றம் சட்ட திருத்தம் என்பது ஒண்ணு நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையான எம்பிக்கள் இல்லை ஒரு எம்பியாவது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அல்லது சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாவது இந்த தேவேந்திர வேளாளர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து தனி நபர் தீர்மானம் ஏற்ற வேண்டும். ஒரு கோரிக்கை வைக்கிறது வேற, தீர்மானம் ஏற்றது வேற. நான் சொல்றது உங்களுக்கு இது மட்டும்தான் இந்த பட்டியல் ஏற்ற கோரிக்கையை வந்து அசைக்க முடியும், அதாவது அடுத்த கட்ட நகர்த்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து இந்த நேர்காணலில் வச்சிருக்கீங்க, மக்கள் மத்தியில் வைப்போம், புதிய விவாதங்களை தொடங்குவோம். மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.